ஓம் நமசிவாய. திருப்பந்தனை நல்லூர், பந்தநல்லூர், மக்கள் வழக்கில் பந்தநல்லூர் என்று இந்த ஊரை சொல்கிறாங்க. உமாதேவி வந்து பந்து கொண்டு விளையாட விரும்பினால் இறைவன் வந்து நாலு வேதங்களையே பந்துகளாக மாற்றி உமாதேவி கிட்டே கொடுக்குறாரு. உமாதேவி வந்து ரொம்ப விரும்பி விளையாடி கொண்டிருக்காங்க. இதுக்கு இடையூறாக நம்ம எதுவும் நம்ம சூரியன் மறையக்கூடாது அப்படின்றதுக்காக சூரியன் வந்து அஸ்தமனமாகாதே இருக்கார். காலநிலை மாறுவது தின்று தேவர்கள் எல்லாருமே வந்து இறைவனை முறையிடுறாங்க. இறைவன் அந்த இடத்துக்கு வராரு. இறைவன் வர்றதும் உமையால் கண்டுக்காமல் அவங்க விளையாடி கொண்டிருந்தாங்க. அதை அறிந்த இறைவன் கோபம் கொண்டு அந்த பந்தை தன் திருவடியால் வச்சுக்கிட்டாரு. பந்தை காணாத உமை இறைவனிடம் வந்து வணங்க அம்பிகையை பசுவாகுமாறு சபித்தார். சாப உபசமாக அப்பந்து விழும் தளத்தில் கொன்றையின் கீழ் தாம் வீற்றிருப்பதாகவும் அங்கு வந்து வழிபடுமாறும் சொன்னார். அவ்வாறே திருமாலையுடன் ஆயனாக அழைத்து கொண்டு பசு உருவில் காமதேனுவாகி கண்வ முனிவர் ஆசிரமம் அடைந்து அங்கிருந்து வந்தார். அங்கிருக்கும் நாளில் புற்று உருவிலிருந்த இறைவன் திருமணிக்கு பால் சுரிந்து வழிபட்டு வந்தார். ஆயனாக வந்த திருமால் நாடுறும் கண்வ முனிவரிடம் அபிஷேகத்திற்கு பால் தந்து வந்தார். ஒரு நாள் பூசைக்கு பசுவிடம் பால் இல்லாமையை கண்டு சினமுற்று பசுவின் பின் சென்ற அது புற்றில் பால் சுரிவது கண்டு சினந்து பசுவை தன் கைகோளால் அடிக்க அப்பசுவும் துள்ளிட அதனால் அதன் ஒரு காட்குழம்பு புற்றின் மீது பட இறைவன் ஸ்மரித்தல் உமாதேவி தன் சுயரூபம் அடைந்தால் சாபமோசனம் நீங்கி அருள் பெற்றாள் அப்படின்னு சொல்கிறாங்க. பசுவுக்கு பதியாக வந்து ஆட்கொண்டமையால் சுவாமி வந்து பசுபதி என்று பெயர் பெற்றார். இறைவன் ஏறிய பந்து வந்து அணைந்த இடமாதலால் பந்தனை நல்லூர் என்று ஊர் பெயரா வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. மூலவரின் சிரசில் பசுவின் குழம்பு சுவடு பதிந்திருப்பதை இன்றும் காணலாம். காம்பிலி மன்னனின் மகன் குருடு நீக்கிய இடம் இதனால் இம்மன்னன் தன் மகனுக்கு பசுபதி என்று பெயர் சூட்டியதோடு திருக்கோவில் திருப்பணிகளையும் செய்து வழிபட்டதாக வரலாறு. இது தொடர்பாகவே இங்குள்ள திருக்குளம் இன்றும் காம்போஷ மன்னன் துறை என்று அழைக்கப்படுகிறது. சிறப்புகள் அப்படின்னா தென்கையிலை, கோவூர், கொன்றைவனம், விஷ்ணுபுரி, இந்திரபுரி, வாலிநகர், பானுபுரி, ஆவூர், கந்துகபுரி என்பன இந்த தலத்திற்கு வேறு பெயர்கள். மூலவர் வந்து புற்று சுயம்பு மூர்த்தி. விநாயகர் பக்கத்தில் சுவர் ஓரத்தில் இவ்வூர் கோட்டையின் புதைந்து கிடந்த கண்டெடுக்கப்பட்ட பலகரமான குண்டுகள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இவர் சோழர் காலத்து பொறிகளை எரிவதற்காக சேரிக்கு குண்டுகளாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. தனி கோயிலாக பரிமள வல்லத்து ஆயருடன் ஆதிகேசவ பெருமாள் வீற்றிருக்கின்றார். இவர்தான் உமையுடன் ஆயனாக வந்தவர். சுவாமி சன்னதி நுழைவாயிற்கு திருஞான சம்பந்தர் திருவாயில் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இரு புறங்களிலும் தல பதியங்கள் பதித்த கல்வெட்டுகள் உள்ளன. கோவிலில் பிரம்மன், வாலி முதலியானோர் வழிபட்ட லிங்கங்கள் உள்ளன. நவகிரகங்கள் அனைத்தும் ஒரே வரிசையாக காட்சியளிக்கின்றன. புற்றில் பால் சொரிந்து வெண்மையாகியினால் லிங்க திருமேனி வெண்ணிறமாக உள்ளது. மூலவர் புற்றாதலின் கவசம் சாத்தியவாய் அபிஷேகம் நடைபெறுகிறது. அம்பாள் தவம் செய்யும் கோலமாதலால் இருபுறமும் ஐயனாரும் காளியும் காவலாக உள்ளனர். கோவிலுக்கு சுமார் 900 ஏக்கர் நிலம் இருக்கின்றது. இவ்வளவு நிலமிருந்தும் பயனற்றியுள்ளது. வழிபாடு நடப்பதை